வத்தலகுண்டு அருகே கள்ளக்காதலி வீட்டில் விவசாயி மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியதால் கள்ளக்காதலியை கைது செய்யக்கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் உச்சப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி மணிகண்டனுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த கணவனை இழந்த சுதா என்பவருக்கும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மணிகண்டன் சுதா இருவருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக கள்ளக்காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுதா வீட்டில் நேற்றிரவு மணிகண்டன் மர்மமான முறையில் உயிரிழந்தார் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உடற்கூர் ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் பரிசோதனை முடிந்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை தடுத்து நிறுத்தி அடித்து உடைத்து சாலை மறிகளில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த நிலக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மணிகண்டனின் உடலை உடற்குராய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின்படி உடலை மீண்டும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாா்